வணக்கம் நண்பர்களே, வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கதிர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 21 days லாக்டவுன் இது வந்து நீடிக்குமா, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்ல இந்த 21 days லாக்டவுனோட இது முடிஞ்சுதா அப்படின்னு பார்க்க போறோம். இன்னொன்று என்னன்னா, கேரளா வந்து கேரளா அகேன்ஸ்ட் கொரோனா, அதாவது கொரோனா வந்து கேரளாவில் பாதித்தவங்க எண்ணிக்கை வந்து கம்மியாயிருச்சு. அதாவது ரெண்டாவது இடத்துல இந்தியாவில் வந்து ரெண்டாவது இடத்துல இருந்த கேரளா வந்து படிப்படியாக 9வது இடத்துக்கு வந்துருச்சு. அது எப்படி, இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த 21 days லாக்டவுனில் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்பீங்க. நிறைய பேத்துக்கு கஷ்டம் இருக்கும், நிறைய பேத்துக்கு அவங்க வேலைக்கு போயிருக்க முடியாது. வேலைக்கு போகிறனால தான் சம்பளமே இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியான செய்தி என்னென்னா, லாக்டவுன் வந்து இதோட முடியாது, இதுக்கப்புறமும் நீடிக்கும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்கள்கிட்டையும் ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி அதாவது மேக்சிமம் எல்லா சிஎம்மும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 21 days லாக்டவுன்லேருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் 2 வாரத்துக்கு பக்கம் நீட்டிக்கணும், அப்போ தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி சில முதலமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இது வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டே இந்த லாக்டவுன் வந்து இது பண்ணனால இந்தியா வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உலக நாடுகள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்தியா வந்து மெல்ல மெல்ல 3வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதாவது கொரோனா பாதித்தவங்களோட எண்ணிக்கையும் இறப்பும் அதிகமாகிக்கிட்டே வருது, கம்மியாக மாட்டேங்குது, சரிங்களா. ஸோ இந்த லாக்டவுன் வந்து இந்த April 14th முடியாது, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா, நிறையா மினிஸ்டர்கள் வந்து இந்த லாக்டவுன் வந்து நாங்கள் எங்கள் நாட்டில் வந்து, அதாவது எங்கள் மாநிலத்தில் வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலம் மட்டும் அந்த மாதிரி லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அவங்க பண்ணாங்கன்னா மற்ற எல்லா மாநிலமும் பண்ணணும். ஏன்னா ஒரு மாநிலத்தில் பண்ணால் மட்டும் இந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபுல்லாக தடுக்க முடியாது. அதனால் ஒரு 2-3 மாநிலங்கள் வந்து நாங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா மாநிலமும் இதை எக்ஸ்டெண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இந்தியாவில் வந்து இந்த லாக்டவுன் அதிகமாகுது, இதனால் வந்து நிறைய பேத்துக்கு பாதிப்பு இருக்குது. இதை வந்து இந்தியா அரசு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது, எப்படி சரி செய்ய போகுது, அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து கேரளா இதுலேருந்து எப்படி மீண்டுச்சு, அதுதான் உங்கள் க்வெஸ்சன் நான் சொல்கிறேன் இப்போது. அதாவது கேரளாவில் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் அதை வந்து நம்ம நாட்டில் கடைபிடிக்கிற மாதிரி அங்கே கடைபிடிக்கல, அங்கே வந்து கொஞ்சம் தீவிரமாக கடைபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு ஏதாச்சும் காய்கறி மளிகை பொருள் ஏதாச்சும் வேணும்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும். இன்னொன்று என்னென்னா, ஏடிஎம்ல ஏதாச்சும் பணம் எடுக்கணும்னா அவங்க வெளியே போகாமல் வேற ஒருத்தங்க வந்து அந்த ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு போய் பணம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கியூபாலேருந்து இன்டர்ஃபெராங்கிற மருந்தை வந்து கேரளா வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாங்கிறதுக்காக அவங்க வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சில்கிட்ட அப்ரூவுக்காக கேட்டிருக்காங்க. யார்கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்த சென்டரில் வந்து கேரளா வந்து அந்த இன்டர்ஃபெராங்கிற மருந்தை கியூபாலேருந்து இங்கே கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க. கேரளா தான் இங்கே கேட்டிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியாவில் நீங்கள் எந்த மருந்து டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ICMR இவங்கக்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து அதுக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. அதாவது இன்டர்ஃபெரா மருந்து வந்து கேரளாவில் சோதிச்சு பார்க்கறதுக்கான அப்ரூவல் வந்து இன்னும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இன்னொருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா சிகிச்சை. பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக், அதாவது நம்ம ரத்தத்தில் 55% வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பிளாஸ்மா தான் இருக்குமாமா. அந்த பிளாஸ்மா எதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு வந்து அந்த பிளாஸ்மா வந்து யூஸ் ஆகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அம்மை நோய் இருக்குன்னு வைங்களேன், அந்த அம்மை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதில் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அம்மை நோய் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ வந்து அந்த அம்மை நோய் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாகுது இல்லை,
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஆன்டிபயோட்டிக், அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த அவங்க ரத்தத்தில் வந்து கலந்துருக்கும். அந்த ரத்தத்தில் கலந்துருக்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்மா வந்து நம்ம ரத்தத்தில் 55% வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து அந்த பிளாஸ்மாவில் ஆன்டிபயோட்டிக் இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி க்யூர் பண்ண முடியுங்கிற ஒரு ரிசர்ச்சில் வந்து கேரளா வந்து இறங்கியிருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து வந்து அவர் க்யூர் ஆகி வீட்டுக்கு போயிருப்பார். அவரோட பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மாவெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. பிளாஸ்மாவில் தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து அடுத்த வந்து கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து மருந்தை வந்து அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தர் கொரோனா வைரஸ் இருந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் க்யூர் ஆகிட்டார், அதாவது அவரோட ரத்தத்தில் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து கலந்துருக்கு, அதனால் அவருக்கு இனிமேல் கொரோனா வைரஸ் வந்து வராதுன்னு கொஞ்சம் ஒரு உறுதியாக சொல்லலாம். ஸோ வந்து அதனால் அந்த பிளாஸ்மா எடுத்து கொரோனா வைரஸ் வந்த நபர்களுக்கு வந்து கொடுத்து வந்து க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச் வந்து கேரளா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சவுத் கொரியா இருக்குல்ல, சவுத் கொரியாவில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்மா சிகிச்சை மூலமாக கிட்டத்தட்ட 30% வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கேரளாவில் வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை வந்து பரிசோதனை செஞ்சிட்ருக்காங்க. வந்து பிளாஸ்மா சிகிச்சை மூலம் மட்டும் இதை வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. பிளாஸ்மாவும் பண்ணோம், இன்டர்ஃபெராக் மருந்து கழிச்சுனா அதையும் ட்ரை பண்ணுவாங்க. ஹைட்ராக்சைல் குளோரோக்வின் அந்த மருந்தையும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஹைட்ராக்சைல் குளோரோக்வின் மருந்தை வந்து ஏன் வந்து உலக நாடுகள் வந்து இந்தியாட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஹைட்ராக்சைல் குளோரோக்வின் மருந்தை வந்து 70% தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த ஹைட்ராக்சைல் குளோரோக்வின் மருந்தை வந்து இந்தியா வந்து உலக நாடுகளுக்கு தரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பயன்படுற அளவு போக, அதாவது வர்ற வாரங்களில் தான் நமக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாகலாம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பு வச்சுக்கிட்டு அது போக மீதியை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதை உற்பத்தி பண்ணுறது வந்து இந்தியா வந்து அதிகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹைட்ராக்சைட் குளோரோக்வின் மருந்தை வந்து ஒரு டேப்லெட் மாதிரி தராங்க. இந்த டேப்லெட்டோட ஒரு டேப்லெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா. இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம், இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னனால இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வந்து உலக நாடுகள் வந்து இந்தியாட்ட வந்து இந்த ஹைட்ராக்சைட் குளோரோக்வின் மருந்தை வந்து கேட்டுட்ருக்காங்க. என்னென்னா, வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து இந்த ஹைட்ராக்சைட் குளோரோக்வின் மருந்தை வந்து இந்தியா வந்து டன் கணக்கில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 2 கம்பெனி வந்து இந்த ஹைட்ராக்சைட் குளோரோக்வின் மருந்தை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 3 டன் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த கம்பெனி வந்து இப்போ 20 டன்னாக அதிகப்படுத்தியிருக்காங்க. 20 டன் பண்ணிட்டு இருந்த கம்பெனி வந்து 26 டன்னாக வந்து உற்பத்தி வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்து இந்த உற்பத்தியை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியலை வந்து சைனா, இட்டாலி, சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து தான் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அங்கே வந்து அந்த சிச்சுவேஷன் இப்போ அப்படி இருக்கிறனால அந்த ரா மெட்டீரியல்லாம் இங்கே வர்றது வந்து கொஞ்சம் தடைப்பட்டுருக்கு. இருந்தாலும் இந்தியா வந்து இந்தியாவுக்கு எங்ககிட்ட இருக்கிற ரா மெட்டீரியலை வச்சு எங்களால் குறிப்பிட்ட அளவு எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குற அளவு வந்து இந்த ஹைட்ராக்சைட் குளோரோக்வின் மருந்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. வந்து கேரளாவில் பண்ண மாதிரியே எல்லா மாநிலங்கள்லேயும் பண்ணாங்கன்னா, அதாவது கேரளாவில் வந்து 2வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு கம்மியானாங்க இல்லையா, அதே மாதிரி இது ஒரு பெரிய நம்பர் டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னா, இந்தியாவில் வந்து கேரளா தான் 2வது இடத்துலேருந்து கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து கேரளாவில் தான் 2வது இடத்துலேருந்து. ஏன்னா கேரளாவில் வந்து ஃபாரினர்ஸு டூரிஸ்ட்டு அவங்களாம் வரனால கேரளாவில் 2வது இடத்துலேருந்து அதிகமாக இருந்துச்சு. அது படிப்படியே 9வது நிலைமைக்கு வந்துருச்சு. கேரளா பண்ண மாதிரியே எல்லா மாநிலங்களும் பண்ணாங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸை ஓரளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. என்னோட கருத்தும் இதே தான். சப்போஸ் உங்கள் கருத்து என்னென்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாக்டவுன் வந்து இதோட முடியாது, இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது 2 வாரத்துக்கு பக்கம் இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஜோன் வைஸாக பிரிப்பாங்க. அதாவது 60% வந்து ஒரு ஜோனு, 50% பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு ஜோனு, 30% பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு ஜோனு. அவங்கவுங்களுக்கு வந்து தனித்தனி கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு தனித்தனி வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து டோட்டலாக சீல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவர்மெண்ட் சொல்கிறது வந்து கேட்டுருங்க, ப்ளீஸ் ஸ்டே அட் ஹோம். இவ்வளோ நேரம் நான் போட்ட மொக்கைய, அதாவது நான் சொல்கிற விஷயத்த வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. யாரும் இல்லைன்னு நான் நினைக்கல,
நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து எப்படி பேசுறேன், இன்னொன்று எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ வந்து அவ்வளோதான், எல்லாரும் சேஃபா இருங்க. ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியிலிருந்து. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதிர்.